నిత్యాందం. என் பேர் மா சுரேகா. நான் கிரம பிரம்மச்சாரிய நித்யானந்த சன்னியாச ஆர்டர்ல இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே 15 வயசுலேருந்தே சுவாமிஜி எனக்கு தெரியும். இப்போ எனக்கு 28 வயசாகுது. நான் ஒரு லாயர். ஸோ சுவாமிஜியை வந்து சின்ன வயசுலேருந்தே சுவாமிஜியோட டீச்சிங்ஸ் மூலியமாகவும் சுவாமிஜியோட சத்சங்கள் மூலியமாகவும் சுவாமிஜி வந்து என்னை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த சன்னியாசி எடுத்ததுலேருந்து எனக்குள்ள வெளியில் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பெரிய பாசிபிலிட்டி சுவாமிஜி எனக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுனாலும் மேக் இட் ஹேப்பன் அது பண்ணுறதுக்கு தான் சுவாமிஜி வந்து எனக்கு நிறையா பிரேக் த்ரூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே இல்லாத நிறையா பிரேக் த்ரூஸ், எதெல்லாம் சொசைட்டி வந்து முடியாது அப்படின்னு சொன்ன நிறைய பிரேக் த்ரூஸ் சுவாமிஜி எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பிரேக் த்ரூ அவங்களுக்குள்ள நிறைய அவங்களுக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி சுவாமிஜி அதை வெளியே கொண்டு வராங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுன்னு கிடையாது, எல்லா ஃபீல்டுக்குமே சுவாமிஜி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்க எல்லா பீக் பாசிபிலிட்டியும் அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்து சுவாமிஜி ஒவ்வொருத்தரையும் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக சுவாமிஜிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற வதந்தி வந்து சோஷியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் பரவிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக்கானது. ஸோ ஆஸ் அ லாயராகவும் சரி, ஒரு எப்படி ஒரு சின்ன எதுவுமே இல்லைனாலும் அதை அவங்களே ஃப்ரேம் பண்ணி மக்களுக்கு எப்படி திரிப்பாங்க அப்படின்றது சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க சுவாமிஜிக்கு, இப்போ மட்டும் கிடையாது, 2000லேருந்தே இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து சொல்லி தெரியணும்னு இல்லை, சுவாமிஜி கண்டிப்பாக திரும்பி வந்துருவாங்க. சுவாமிஜி என்னை கைட் பண்ணுறதுக்கு, இங்கே இருக்க எல்லாரையுமே கைட் பண்ணுறதுக்கு திரும்பியும் சுவாமிஜி வில் பி பேக். தேங்க்யூ நித்யானந்தம்.